உங்களை இங்க நான் பாப்பேன்னு ப்ராமிஸா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. என்னமோ தெரியலங்க, உங்களை பார்த்த உடனே என்னோட பைக் ஆட்டோமேட்டிக்கா அதுவா நின்றுச்சு. நிக்கும்டா நிக்கும், சொல்லாம கொள்ளாம திடீர்னு பிரேக் அடிச்சா வண்டி நிக்காம வேற என்னடா பண்ணோம்? ஒரே நாள்ல உங்ககிட்ட ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியுதே. என்னங்க பண்றது, நேத்து தெரியாம உங்க மேல சேர அடிச்சதுக்கே நீங்க என்ன சும்மாவே விடல. அதனால இனிமே யார் மேலயும் சகதி அடிக்க கூடாதுன்னு உங்களை மனசுக்குள்ள நினைச்சு பைக்க ஓட்டிக்கிட்டே வந்தேன். பார்த்தா நீங்க எங்க நிக்கிறீங்க? அப்போ உங்க மனசுக்குள்ள எனக்கு சின்னதா ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல தெரியலங்க, ஆனா மனசு முழுக்க நீங்க தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் கடவுள் கிட்ட உங்களை பார்க்கணும்னு நேத்து நைட்டு முழுக்க வேண்டின. என்னங்க சொல்றீங்க, என்ன பாக்குறதுக்கா? எங்க நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் ரொம்ப பெரிய ஆள் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சும்மா ஜாலியா சுத்திட்டு தெரியற ஒரு பொறுப்பில்லாத பையங்க நானு. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. உங்களோட பொறுப்பும் அக்கறையும் இருந்ததுனாலதான் என்னால சரியான நேரத்துக்கு இன்டர்வியூக்கு போக முடிஞ்சது, இன்டர்வியூ அட்டன் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஃபைனலா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லயே நான் நினைச்ச ஜாப் கிடைச்சிருச்சு. ஏய் சூப்பர்ங்க, அப்ப ட்ரீட் எப்போ? என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி வந்ததும் நானே கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். அட பரவாயில்லங்க, நீங்க மனசார சொன்னதே போதும். இப்பவே எனக்கு பெரிய ட்ரீட் அட்டெண்ட் பண்ண ஃபீல் கிடைச்சிருச்சு. என்னோட ஆள் மனசுல இருந்து சொல்றேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க மட்டும் இல்லனா எனக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்காது. நான் உங்களை என்னைக்கும் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அட விடுங்க, உங்க திறமையினால உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதை விட்டுட்டு நீங்க என்னடானா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுறீங்க. சந்தோஷம் நீங்க என்னைக்கு பாத்தீங்களோ இனிமே நீங்க லைஃப் முழுக்க சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. ஏய் காயத்ரி, வா போலாம், டைம் ஆச்சு. ஏய் இத வந்துறேன்டி. எங்க என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, நான் அவ கூட போறேன். சரிங்க, பை பை. பைங்க. பை. டேய் மச்சான், பின்னாடி ஒருத்தன் பைக்ல உட்கார்ந்திருக்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணை பார்த்ததும் பைக்கு தானா நிக்குதுங்கிற, காலு தரையில நிக்கலங்கிற அந்த பொண்ணை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அது என்னன்னு தெரியல மச்சான். அந்த பொண்ணை பார்த்ததும் என்ன அறியாம எப்படி இருக்கிறது, எனக்கே தானே ஃபர்ஸ்ட் டைம். டேய் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, அந்த ஃபிகரை உஷார் பண்ணிட்டியா? பெர்மனண்டா வச்சுக்க போறியா இல்ல வேலை முடிஞ்சதும் வழக்கம் போல கழட்டி விட போறியா?